ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவனுடைய மகிமை நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனையை நாம் ஜபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவன் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் என்ற பெரிய நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரை நோக்கி ஜபிக்கலாமா? Hallelujah, Jesus. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த ஆச்சரியமான அப்பா ஆராதனை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மோடும் நீர் எங்களோடும் இடைப்படுகிற அருமையான இந்த ஆராதனை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி இருக்கிற இடத்திலே உங்க மகிமை கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க வல்லமை கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க மகத்துவம் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய மகிமையை நாங்கள் கண்ணார காணும்படியான ஆராதனையாக இந்த ஆராதனையை மாற்றி தருவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் உம்மை பாட இருக்கிற பாடல்கள் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும். நாங்கள் வாசித்து தியானிக்க இருக்கிற சங்கீதத்தின் மூலம் எங்களோடு கூட நீர் இடைப்படும். அப்பா, நாங்கள் உம்முடைய விசுவாசத்தை, உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று விசுவாசிக்கிற விசுவாச அறிக்கையை எங்களுடைய வாழ்க்கையில அப்படியே அபியாசப்படுத்தி தாரும். நீர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க சித்தமான அப்பா செய்தியை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்முடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்தியின் மூலம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கிருபை செய்துள்ளோம். எங்களோடு கூட இடைபடுகிற ஆராதனையாக இந்த ஆராதனையை மாற்றி தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் மரணத்தை ஜெயித்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். அவன் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்பூரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். ரத்தத்தினால் பாவங்களை போக்கினா துதியுங்கள். ஏற்காலமும் கைதாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே, கல்மழையே, படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள்.
ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள் வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள் பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள் செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள் ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள் அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள் தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள் பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவா துதியுங்கள் ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காத்துது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்துது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா ராகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்துது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது ராகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்துது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என்னேக்கம் எல்லாம் என் தேவ தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவேன் என்னேக்கம் எல்லாம் என் தேவ தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினா நீ என்னோடு வருவதினா எதுவ
கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருகுது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருகுது. மராவி நீரை தேனாக மாற்றி என்னேசர் என்னோடு. மராவி நீரை தேனாக மாற்றி என்னேசர் என்னோடு. தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினால். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. உலகத்தின் முடிவு பண்ண சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேகஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த கர்த்தர் நம்மையும் அப்படியே நடத்த அவர் வல்லவராக. கண்ணில் மூடி தேவனுடைய சமூகத்துல தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. மீ நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த பரிசுத்த ஓய்வினாலே கூட ராஜா அப்பா உடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் தகப்பனே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படிக்கிறாச்சா அப்பா. எங்களை நீங்க எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபைகள் இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய இமேஜ்ல உம்முடைய சாயலாக நீர் எங்களை சிருஷ்டித்து இருக்கிறீர் ராஜா. அப்பா எங்களை படைத்து ராஜா அப்பா உமோடு கூட பேசும் படிக்கிறாச்சா, உமோடு கூட உருவாடும் படிக்கிறாச்சா. எங்களை நீங்க எங்களை கண்டு கொண்டீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோமே ராஜா. அப்பா ஒவ்வொருடைய வீடுகளிலும் தகப்பனே உடைய வல்ல நடத்தும்படிக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபித்து ஜெயித்து சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தூய தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதத்தை நாம் யாவரும் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். முது மதுகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. முது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன்? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். வாசிக்கப்பட்ட சங்கீத பகுதிக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கண்ணாளிகளாக இருக்கோம். இந்த சங்கீத பகுதி
தாவீதினால் எழுதப்பட்டதான ஒரு அருமையான ஒரு சங்கீத பகுதி. இந்த சங்கீத பகுதியில் நாம் வாசிக்கும் போது ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய் என்று இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பதிலாக நாம் செய்ய வேண்டியதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கும் போது நீ கர்த்தருக்கு காத்திரு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த சங்கீத பகுதி முழுதுமாக வீட்டில் ஒரு ஒரு வசனமாக தியானித்து பாருங்கள். ஆண்டவர் மேலே எவ்வளவு தாகமாய் இருக்கிறார் இந்த சங்கீதக்காரன் என்பதை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். நம்ம மான்களை குறித்து வேதத்தில் நிறைய மிருகங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக காண்டாமிருகம், கழுகு, இந்த மாதிரியான பறவைகளும் மிருகங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மான்கள் தண்ணீருக்காக எப்படி அலைந்து திரிகிறதோ, அது கிடைக்கிற வரைக்கும் அது விடாமுயற்சி செய்து கொண்டிருக்கிறதோ, அது போல நாமும் நமக்கு பதில் வருகிற வரைக்கும் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நாம் காத்திருக்கிறதுக்கு வேண்டிய பலனை தேவன் தந்துள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றப்பால ஒரு வசனம் இருக்குது. நான் ஜனங்களோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனேன், கழிப்போடும் துதியோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருந்தேன், ஆனால் இப்போ என்னால் போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது தாவீது தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். அதே போல தான் இன்றைக்கும் நாம் சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு மாறி இருக்கலாம், ஆனால் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நாம் விட்டுவிடவே கூடாது. நம் வீடுகளில் இருந்தாலும் தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தந்துடல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சங்கீத பகுதியில் ஆண்டவர் நமக்கு பகற்காலத்தில் அவருடைய கிருபையை தந்திருக்கிறார். ராக்காலத்தில் அவரை பாடும் பாடலை நம்முடைய இதயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஜீவனே போகிற சூழ்நிலை வந்தாலும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துறது நாம் நிறுத்தவே கூடாது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். காலை தோறும் நம்முடைய கிருபைகள் நமக்கு புதிதானவைகள் என்று விதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் காலை நேரத்தில் நமக்கு புது கிருபைகளை தந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இரவில் அவரை பாடும் பாடல் ஆண்டவர் நமக்கு பகலெல்லாம் ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சுக்கிறார், கிருபை கொடுத்துருக்கார்ல. ஆகவே தேவனை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரவு நேரத்தில் பாடி துதிக்கும் போது, என் காலையில் எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது உங்கள் உள்ளத்தில் பாடல்கள் துணித்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் தேவனுடைய நாமத்தை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக்கா. இந்த சங்கீத பகுதியில் கலங்குகிறாய் திகைக்கிறாய் என்று கேட்டதுக்கான பதில், நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியாமல் தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாத பல சூழ்நிலைகள் இருக்கலாம், அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால் முடியும். நாம் கர்த்தருக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்துள்ள அவர் வல்லவராக இருக்கார். கர்த்தருக்காக காத்திருப்போம். இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். ஆகவே இந்த சங்கீதக்காரனை போல ஒருவேளை நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு எப்போ போவோம்னு சொல்லி வாஞ்சியோடு அவளோடு களிப்போடு துதியோடு வருவோம் அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை சீக்கிரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம இணைந்து தேவனுடைய நாமத்தை வருகிற நாட்களை இணைந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாக இருக்கோம். தொடர்ந்து சங்கீதம் 103 சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இது ஜபம் முடிச்ச பிறகு நம்ம ஏதோ மனப்பாடமாக சொல்கிற வசனமா இல்லாம அதை உணர்ந்து நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளை நாம் மறக்க கூடாது. அதனால்தான் தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் கூப்பிட்டு அந்த ஆத்மாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஆத்மாவே நீ என்றைக்கும் அவர் செய்த நன்மைகளை மறக்காதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறதுக்கான காரணம், நாம் தேவனை ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது, அவர் செய்த நன்மைகளை மறந்து போகவே கூடாது, நம்ம செஞ்ச ஜபத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது, நாம் செய்த பொருத்தனைகளை மறக்கக்கூடாது. அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். எல்லார் கண்களையும் மூடி தேவனுடைய சமூகத்தில் நாம் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். நம்முடைய தேவன் நமக்காக அற்புதங்களை செய்கிற கர்த்தர், நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவராய் சர்வ வல்லவராய் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராய் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள்லாம் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளை எங்களுக்கு தந்தொருளி நீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த
செலுத்துகிறோம் ஆண்டவரே மான்கள் எப்படி நீருக்காக வாஞ்சிக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் உங்க மேல நாங்கள் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா ஆண்டவரே தாவீது உம்மை வாஞ்சித்தது போல நாங்களும் உம்மை வாஞ்சித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா உம்முடைய சமூகத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் முழங்காலிலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையின் கரம் அமர்ந்திருப்பதாக பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிடுகிற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபைகளை தந்தருங்க இரவில் ஆண்டவரே உம்மை பாடுகிறதான பாடல் ஒவ்வொரு இல்லங்களிலும் தொடிக்கட்டும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் தொடிக்கட்டும் ராஜா தொடர்ந்து உம்முடைய நாமத்தை எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்பட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாச்சு எங்கள் எலிம் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் பாதுகாத்து நீர் வழிநடத்தி வந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்தும் தேவ ஆவியானவர் எங்கள் மதியில் பலத்த கிரிகளை செய்வீராக எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நேற்று நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படிக்காக இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று தேவனை துதித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்பட்டு கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போமா? எல்லாரும் வாயில் திறந்து தேவனை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தர் எங்க ரெண்டு மூன்று பேர் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் நம்மதில் கடந்து வந்து இருக்கிறார். எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஹாலலூயா 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. இருக்கிற இடங்கள் எல்லாரும் வாயில திறந்து ஆண்டவர் துதிங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நீங்க எந்த இடத்துல துதிக்கிறீங்களோ அங்க இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவரை துதித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹாலலூயா 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 துதிக்கு பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆதியும் அந்தவும் மாணவரே உம்மை ஸ்தோத்தரிக்க கேருபீன்கள் மதியில் உலாவுகிற பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹாலலூயா ஹாலலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹாலலூயா உமக்கு நன்றி. பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவுமேகாவும் மாணவரே ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவுமேகாவும் மாணவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவுமேகாவும் மாணவரே ஆதியும் அந்தமுமானவரே அல்பாவுமேகாவும் மாணவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசித்தவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் என்னை நேசித்தவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் பரிசுத்த ஆண்டவர் பார்த்தோம் நீ பரிசுத்தவரே நீ பரிசுத்தமுள்ள தேவன் உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்கிறவர்களே பரிசுத்தவன் நீ பரிசுத்தரே ஓ பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த ஆராதனைக்குரியவரே ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதனை ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதனை பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே என்னை மன்னித்தவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் என்னை மன்னித்தவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் பரிசுத்த நீ பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்தர் என்று போட்டோம் பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த என்னை நேசித்தவர் என்னை நேசித்தவர் நீரல்லவோ என்னை நேசித்தவர் நீரல்லவோ என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான் பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த
பரிசுத்தர் நீ பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பயங்கரமானது பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்தரே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்தரே ஹல்லேலூயா 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 பரிசுத்தரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி சொன்ன எங்கள் பெரிய தெய்வமே மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா நீர் பரிசுத்தர் 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 ராஜா சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராயிருக்கிறீர் உமக்கு நன்றி ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி எல்லாரும் வாயில திறந்து தேவனை துதிப்போமா வீடுகள் அமைதியா பார்த்துக்க வேண்டாம் ஆண்டவரை துதிங்க துதிங்க அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தர் துதிக்கு பார்த்து ஆண்டவரை துதிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா 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 ஜீசஸ் உமை நன்றியோட உமை துதிக்கிறோம் ராஜா பரிசுத்தரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 ராஜா ஹல்லேலூயா 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 வல்லமையான பெரிய காரியங்களும் பிள்ளைகளுடைய செய்வீராக தகப்பனே ராஜா நீங்க அற்புதம் நடப்பிக்க போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு வீடுகளையும் எதிர்பார்க்கிறார் பரிசுத்த வேதாமும் கர்த்தர் எனக்கு தந்த பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கீழ்ப்படுத்தும் வாழும் வாழ்வை தேவன் என்னில் விரும்புகிறார் உயிர்ப்பிக்கிற பிதாவை முழுமனு சுவாசிக்கிறேன் உயிர்த்தெழுந்த இயேசுவை முழுமனு சுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரை முழுமனு சுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில் இருப்பேன் ரட்சிப்பு தேவனுடையது தேவன் எனக்கு தந்த நல்ல ஈவு எந்த நிலையிலும் தேவனை மறுதளிக்க மாட்டேன் ஏனோக்கு இப்போல தேவனோடு நடப்பேன் விக்கிரக ஆராதனையும் மானசனையும் வழிபாட்டையும் அறிவிருக்கிறேன் கத்துரே தேவன் கத்துரே பரிசுத்தர் கத்துரே என் பரிகாரி நானும் அவரது மனவாட்டி இம்மையில் அவர் வழியில் நடப்பேன் மறுமையில் அவருடன் இருப்பேன் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் திருத்துவ தேவனுடையது ஆமேன் ஆமேன் கத்தர் நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணுவாராக ஹல்லேலூயா கத்தர் நல்லவர் இந்த அற்புதமான ஆராதனை நேரத்தில் இந்த உயிர்த்தெழுந்த மன மகிழ்ச்சி நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பப் போகிறோம் இந்த உயிர்த்தெழுந்த மன மகிழ்ச்சி நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக நாம் வேதத்திலிருந்து ஆதியாகமம் 13:17 நாம் வாசிக்கலாம்
நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த வேளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள ராஜாவாக இருக்கிறீர். நீர் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறீர். எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நீர் சொன்ன வாக்கை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருந்தது போல, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு சொல்லும் வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றுவதற்கு நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேத வசனத்தை நாங்கள் எங்களுக்கென்று சுதந்தரித்துக் கொள்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொந்தமாகட்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் இன்று எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் என்பதை இந்த வேதவசன வாக்கு தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறது நிமித்தமாய் நீர் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் மறுபடியுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரத்திலும் கூட இங்கே நம்முடைய முற்பிதாக்களில் மிக பிரதானமானவர் ஒருவர் ஆபிரகாம். அவரை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அவரை நமக்கு தெரியும். வாக்கு தத்தத்தை முதல் முதல்ல நம்பி தேவனுடைய அழைப்பை பெற்று போக போகிற தேசம் இது என்று தெரியாத ஒரு நிலையில் கூட தேவனுடைய அழைப்பை நம்பி புறப்பட்டு பிரயாணப்பட்டதான ஒரு அன்பான நம்முடைய முற்பிதா ஆபிரகாம். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை வேற கேள்வி கேட்காம, எந்த கேள்வியும் கேட்கல, அவர் அப்படியே புறப்பட்டு போனார். அப்பொழுது ஆண்டவர் அவரை கூப்பிட்டு சொல்லுகிற வார்த்தையாவது, அதை நான் மறுபடி வாசிக்கிறோம் பாருங்க. நீ எழுந்து, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ, தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ, அம்மட்டும் நடந்து திரி, அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன், உனக்கு அதை தருவேன் என்றார். பாருங்களேன், ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்த தெய்வம் தேசத்தினுடைய நீளம். நீ எவ்வளவு தூரம் கால் மிதிக்கிறாயோ, எவ்வளவு தூரம் கடந்து செல்லுகிறாயோ, அதை நான் உனக்கு தருவேன். அது நீ இருக்கிற இடத்திலிருந்து வலது பக்கமோ இடது பக்கமோ முன்னாலோ பின்னாலோ நீ போகிற எல்லை எல்லாமே உனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி உனக்கு தருவேன் என்று சொன்னார். பார்த்தீர்களா, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். அப்போ தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதெல்லாம் உனக்கு தருவேன். ஆம், இந்த ஆராதனை நேரத்தில் அவர் எவ்வளவு விசுவாசத்தோடு கூட முன்னாலே பின்னாலே வலது பக்கம் இடது பக்கம் கிழக்க மேற்க வடக்க தெற்க எவ்வளவு தூரம் தன்னுடைய பிரயாணத்தை ஏறெடுக்க முடியுமோ அவ்வளவு பிரயாணத்தை ஏறெடுத்ததினாலே அவருக்கு அந்த தேசம் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி சொந்தமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இந்த காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்துவம் எந்த அளவுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், நாம் ஆபிரகாம் விசுவாசித்த தேவனைத்தான் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் பின்பற்றின தேவனைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். ஆபிரகாமை அழைத்து அவருக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றின தேவனைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு சொன்ன அதே வாக்கை இன்று வரையிலும் அவருடைய சந்ததியாகிய நம்மிடத்தில் அதை நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறார் என்கிறதை இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன்
ஆபிரகாமோடு தன்னுடைய கிரியைகளை முடித்து விடவில்லை. ஆபிரகாமின் சந்ததிகளாகிய நம்முடைய தலைமுறை மற்றும் நம்முடைய பின் தலைமுறைகளுக்கும் அவர் வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை காக்கிறதற்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 13 சங்கீதம் வசனம் 5 வாசியுங்கள். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அங்கே ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அழைப்பின் மேலே நம்பிக்கையாய் இருந்தார். இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு இந்த சங்கீதக்காரனுடைய முழு நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கிருபையை நம்பி இருப்பது. நான் உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனையும் தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய கிருபையையும் நம்பி இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் ஒரு நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஜீவனுள்ள தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். என்னை கேட்டால், நாம் இன்றைக்கு வரைக்கும் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை தான். அப்படி இரக்கங்களுக்கு முடிவு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதக்காரனோடு கூட நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். பாருங்க, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனுடைய கையை பார்க்கும், வேலைக்காரியினுடைய கண்களும் எஜமாட்டியினுடைய கையை பார்க்கும். என்ன, நான் உழைத்த உழைப்பிற்கு எனக்கு ஏதாகிலும் ஊதியம் தருவார்களா என்று, அவர்கள் கையில ஏதாகிலும் எடுத்து பணத்தை எனக்கு கொடுக்கிறார்களா என்று அவர்கள் கையவே பார்த்து கொண்டிருக்கும். என்ன, அவர்கள் உழைத்தார்கள், அதற்கான ஊதியத்தை எதிர்பார்க்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, உழைத்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் விசுவாசித்தவர்களுக்கு அதை காட்டிலும் கிடைக்கும். நம்முடைய ஆண்டவர், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் விஞ்ஞானத்தையே பொய்யாக்கினவர். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு நீங்கள் சில செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக, மில்லியன் மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த உலகம் உருவான விதத்தை. அதே மாதிரி இந்த விஞ்ஞானத்தையே பொய்யாக்குகிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளின் வயிற்றிலே அவர் பிறந்தார். விஞ்ஞானத்தை பொய்யாக்கினார். தெரியுமா உங்களுக்கு? அடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னா, மரித்தவர் உயிரோடு கூட எழுந்தார். விஞ்ஞானத்தில் மரித்தவர்கள் திரும்ப எழும்புவதற்கான வாய்ப்பு கிடையாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஒருவேளை மரித்த உடனே அவர் எழுந்திருந்தாரேனால் அவர் மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு எழுந்துட்டார்னு சொல்லிடுவாங்க. அவர் மரித்து விட்டார், மரித்து விட்டாரா என்று சொல்லி போர் சேவகன் பெரிய ஈட்டியை கொண்டு அவருடைய விலாவில் குத்துகிறான். ஒருவேளை மயக்கத்தில் இருந்தால் கூட அந்த ஈட்டி பாயும் போது கொஞ்சம் உடல் அசைஞ்சி ஒருவேளை அந்த உயிர் இருக்கிற அந்த துடிப்பு தெரிந்திருக்கும். அப்படி இல்லை, அந்த போர்ச்சவகன் அவரை குத்தி பிறகு மெய்யாகவே அவர் மரித்து விட்டார், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பற்றிய ஒரு அற்புதமான சாட்சியை கொடுத்தான் அருமையான தேவனுடைய சனமே. அப்படியானால் 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். மரித்து ஒரு சில மணி நேரம் கழிச்சு இருந்தா அவ்வளவு நேரம் மயக்க அடிச்சிருந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆம், இதுவும் விஞ்ஞானத்தால ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. உலகத்தை இந்த தேவன் தான் உண்டாக்கினார் என்பது உண்மை. உலகத்திலே இரட்சகராக இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றில் பிறந்தார் என்பது உண்மை. மரித்த பிறகு 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்பது உண்மை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த விஷயத்திலிருந்து, இது விஞ்ஞானத்தையே பொய்யாக்குகிறது, மருத்துவத்தையே பொய்யாக்குகிறது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில கூட மருத்துவர்களாலே முடியாத நோய்களை கூட அவரால் சுகமாக்க முடியும்.
மருத்துவர்கள் கை விட்டு விட்டு எத்தனையோ பேர் மருத்துவமனையில போய் முடியாது வெளியே போங்க என்று சொன்னவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு ஒரு அருமையான ஒரு மகள் எங்களுக்கு போன் பண்ணாங்க சில வருடத்துக்கு முன்பாக. நான் அந்த சாட்சி நினைவு வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இரண்டு கிட்னியும் செயலிழந்து விட்டது. யாராகிலும் கிட்னி கொடுத்தால் பொருத்தலாம், ஆனால் கிட்னியை பொருத்தி பிறகு மருத்துவம் செய்வதற்கு இந்த உடல் தாங்காது, அந்த அளவுக்கு அது மோசமடைந்து கடைசி கட்டத்துக்கு வந்து விட்டது. அதனால கொண்டு போய் விடுங்கள், அதற்கு இதற்கு பிறகு நீங்கள் பணம் செலவு பண்ணுவதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க. மருத்துவர்கள் மொத்தத்தில் கை கழுவி விட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு முறை அந்த குடும்பத்தார் போன் பண்ணாங்க, ஐயா இது போன்ற ஒரு வியாதி, ஜெபம் பண்ண ஓடி வாருங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் போனோம், போய் அங்கே போய் அந்த மகளை பார்த்த உடனே அந்த மகள் படுத்திருந்த அந்த படுக்கையை பார்க்கும்போது அவள் தேறி திரும்ப எழுந்து நடப்பது என்பது மனிதனுடைய மூளைக்கு எட்டின விதத்தில் முடியாத விஷயம். அந்த கையில் உள்ள எலும்புகள் எல்லாம் அப்படியே தெரிகிறது. ஒரு எலும்பு மேலே ஒரு தோலை போர்த்தி வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான். அந்த மகளை வாலிப பெண், அவளை பார்த்த பிறகு அதிகமாய் மனவேதனை பாரத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் அந்த மகளுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணினோம். அப்போ நாங்கள் ஜெபித்து முடித்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து அதையும் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி ஜெபித்து அந்த மகளுடைய வாயை திறந்து அந்த இயேசுவின் ரத்தத்தை அந்த மகள் குடிக்க கொடுத்தோம். நாங்கள் அந்த மகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய செவியில் ஒரு சத்தம் கேட்டது, நான் இந்த கிட்னிகளை சுகமாக்கி விட்டேன், நீ நாளைக்கே போய் பரிசோதிக்க சொல் என்று சொன்னார். எனக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று நான் திரும்பி பார்த்தால் ஒருவரும் இல்லை. ஆனால் அப்போ நான் உணர்ந்து கொண்டேன், அது என் தேவனுடைய சத்தம் என்று சொல்லி. ஏன்னா விஞ்ஞானத்தையே பொய்யாக்குகிறவரை தானே நாம் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். மருத்துவர்களை கைவிட்டவர்களை தானே நம்முடைய தேவன் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த பிறகு நான் அந்த தாயாரை சொன்னேன், அம்மா நாளைக்கே நீங்கள் சிஎம்சிக்கு போங்க, அந்த மகளை பரிசோதிக்க சொல்லுங்க, ஆண்டவர் சுகமாக்கி விட்டேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னதை தான் சொன்னேன், கண்டிப்பாக போகிறோம் என்று சொன்னார்கள். மருத்துவமனைக்கு அடுத்த நாள் சென்றார்கள். அதற்கு இடையில ஒரு விஷயத்தை நான் அந்த மகளுக்கு சொல்லியிருந்தோம், அது என்ன தெரியுமா? அம்மா நீ ஒரு விஷயம் சொல்ல முடியாத, வாயே திறக்க முடியல, காது கேட்கல, ரொம்ப சத்தமா அந்த மகளுக்கு சொன்னோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே எல்லாம் கூடும், இதை மாத்திரம் நீ சொல்லிக்கிட்டே இருமா அப்படின்னு சொல்லி அந்த மகளுக்கு சொன்னோம். என்ன ஆச்சரியம், அந்த மகள் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாள், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படி சொல்லி 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 கடைசியில் அடுத்த நாள் மருத்துவமனைக்கு போனார்கள். மருத்துவமனையில் மருத்துவர்கள் பார்த்து விட்டு, ஐயா நீங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, இந்த மகளுக்கு இப்போ மருத்துவம் பண்ண முடியாது, ஏற்கனவே நாங்கள் தான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டோமே, ஏன் திரும்ப கொண்டு வந்து எங்களுடைய நேரத்தை வீணாக்குறீங்கன்னு கேட்டாங்க. பிறகு அந்த தாயார் சொன்னாங்க, இல்லையா நாங்கள் பணம் கட்டுறோம், நீங்கள் பாருங்கள் மறுபடியும் செக் பண்ணுங்க, கிட்னி நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எப்படிமா இப்படி அற்புதமாக சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் ஜெபம் பண்ணினோம், அதனால் கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான பணத்தை எல்லாம் கட்டினாங்க அந்த மருத்துவர்கள். என்னென்ன பண்ணணும், என்னென்ன டெஸ்ட்டு பார்க்கணும், பிளட் டெஸ்ட்லேருந்து யூரின் டெஸ்ட்லேருந்து எக்ஸ்ரே மற்ற ஸ்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகு கடைசியில் டாக்டர்கள் சொன்னாங்க, இந்த ஒரு பேஷண்ட் ஏதாவது மாறி போயிடுச்சா, சார்ட்டு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, குழப்பம், ஆனால் பேஷண்ட்டும் அதே பேஷண்ட் தான், சார்ட்டும் அதே சார்ட்டு தான், எப்படி நடந்தது? ஆச்சரியம் நடந்தது என்னன்னு கேட்டபோது, நாங்கள் ஜெபிச்சோம் ஐயா, அதனால் ஒரு அற்புதம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொன்னாங்க. நடந்தது என்ன தெரியுமா? மறுபடியும் அந்த மகளை மருத்துவமனையில் அனுமதித்து பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சையை கொடுத்தார்கள். அந்த மகள் குணமடைந்து
வீட்டுக்கு சென்று விட்டார். அவருடைய வீடு கர்நாடகாவில் இருக்கிறது. சென்று விட்டார். 2 ஆண்டுகள் கழித்து அந்த மகள் காட்பாடியில் உள்ளதான நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருந்தாள். நான் ஏதோ ஒரு புதிய ஆத்துமா சபையில் வந்து உட்கார்ந்திருக்கிறது, நான் பிறகு அவர்களை பார்த்து விசாரிக்கலாம் என்று நான் யோசித்து கொண்டு ஆராதனையில் இருந்தபோது திடீரென்று அந்த மகள் எழுந்து, ஐயா நான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். திடீரென்று வந்து புதுசாக வந்து என்ன சாட்சி சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி சாட்சி சொல்வதற்கு ஒரு அனுமதியை கொடுத்த போது தான் அந்த மகள் தன்னுடைய பெயரை சொல்லி தான் வியாதிப்பட்டிருந்த நிலையை சொல்லி இன்றைக்கு இப்படி ஒரு சுகத்தோடு கூட ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய சாட்சியை சொன்னார்கள். ஆமாம், மருத்துவத்தையே பொய்யாக்கி விடுகிறதான அற்புத வல்லமை உள்ள தெய்வம்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன். இதெல்லாம் எப்படி நடக்கும்? அது தேவனாலே நடக்கும். ஆம், அந்த மகள் சாட்சி சொன்ன பிறகு அந்த மகள் சொன்ன ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? நான் சுகமாகி என்னுடைய ஊருக்கு போய் நிறைய பேருக்கு சாட்சி சொல்லி அநேகரை ஆண்டவரிடத்தில் நடத்தி இன்றைக்கு நிறைய மக்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் எல்லாரும் அங்கே ஆராதிப்பதற்கு ஒரு பெரிய ஆலயத்தையே எல்லாரும் சேர்ந்து கட்டிவிட்டோம் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இந்த தேவன்தான் ஜீவனுள்ள தேவன், இந்த தேவன்தான் ஜீவிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் தேவ சமூகத்தில் எதற்காக கேட்கிறீர்களோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கு தேசத்தில் இவ்வளோ பெரிய கொள்ளை நோய் இருக்கிறது, அதை ஏன் ஆண்டவர் சுகமாக்க முடியவில்லை? ஆண்டவரால் சுகமாக்க முடியும். ஆண்டவரிடத்திலே அதை சுகமாக்கும் வல்லமை இன்றும் இருக்கிறது. எல்லாரும் யாரை தேடுகிறார்கள்? யாரை தேடி ஓடுகிறார்கள்? யாரை நாடி ஓடுகிறார்கள்? மனிதனை, மருத்துவத்தை. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதனால் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் தேவனை விசுவாசிக்கலாம். கொடிய கொள்ளை நோய் அது உங்களை அணுகவே அணுகாது, உங்களை அணுகவே அணுகாது. யாரோ ஒருவர் சொன்னார், அமெரிக்கா தேசம் கிறிஸ்தவ நாடு தானே, அங்கே ஏன் அவ்வளவு பெரிய மரணம் சம்பவித்திருக்கிறது என்று. அவர்கள் பெயர் வேணா கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் கிறிஸ்துவோடு கூட இல்லை. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்கள், இங்கே கிறிஸ்துக்குள் இருக்கிறீர்கள். நிச்சயமாக அவர் உங்களை இந்த விதமான தீமைகளுக்கெல்லாம் விலக்கி காக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆமா, ஆண்டவர் எளியவனை ஒரு போதும் மறக்க மாட்டார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கையும் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீங்கள் நினைக்கலாம், நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆமா, நாம் இந்த பூமியில சிறுமையும் எளிமையுமானவர்கள். கர்த்தரோ நம்ம மேலதான் நினைவா இருக்கிறார், உங்க மேலதான் நினைவா இருக்கிறார், எம் மேலதான் நினைவா இருக்கிறார். அதிலே சந்தோஷப்படுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த வானத்தையும் இந்த பூமியையும் இந்த சமுத்திரத்தையும் இந்த நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் இதில் உள்ள அனைத்தையுமே உண்டாக்கினவர் எம் மேல நினைவா இருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற உச்சிதங்கள் தேவையில்லை, உங்களையும் என்னையும் அவருக்கு தேவைப்படுகிறது. அதனால நம்மை தான் நினைவாக இருக்கிறார். இன்னைக்கு உலக மனிதர்கள் வேண்டுமானால் உலகத்தை தேடி ஓடலாம், ஆனால் நீங்கள் தேவனை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. 3வதாக வாசிங்க ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம்
நம்மை வெட்கப்படுத்தாது. நம்மிடத்தில் இருக்கிறதான அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்பது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் மனிதனை நம்பி இருந்திருந்தால் அந்த நம்பிக்கை ஒருவேளை வெட்கத்தை கொண்டு வந்திருக்கலாம், வேதனையை கொண்டு வந்திருக்கலாம். மனிதனை நம்பின நம்பிக்கை முழுவதும் பல நேரங்களிலே அவமானத்திலே முடிந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனை நம்பினது நம்பிக்கை ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் அனுமதிக்கவே மாட்டார், அவர் அனுமதிக்கவே மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிற தேவ நம்பிக்கை உங்களை எந்த காலத்திலும் வெட்கப்படுத்தாது. நீங்கள் தேவனை நம்பி இருக்கிற நம்பிக்கை உங்களை எந்த காலத்திலும் தலைகுனிய வைக்காது. இந்த தேவனை நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கையானது ஒரு போதும் தோல்வியிலே முடியாது. ஏனென்று கேட்டால், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையிலும் அடிமட்டத்திலிருந்து அவர்களை கர்த்தர் உயர்த்தினார், கீழிருந்து உயர்த்தினார், புழுதியிலிருந்து உயர்த்தினார், குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தார். ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அவர் நிச்சயமாக அவர் வெட்கப்படுத்துவதற்காக அழைக்கவில்லை, கெம்பிரிப்பதற்காக அழைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறீர்களே, அந்த நம்பிக்கை உங்களை ஒரு காலத்திலும் ஒரு காரணத்திற்காகவும் வெட்கப்படுத்தாது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. அப்ப பாருங்க, அந்த உங்களுடைய நீங்க எம்மட்டோ அம்மட்டும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார். இன்னைக்கு நாம வெட்கப்படுத்தாத ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கோம். அந்த நம்பிக்கையினால நான் எனக்கு நஷ்டம் வராது, எனக்கு வேதனை வராது, எனக்கு தலைக்குனிவும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை விசுவாசத்தின் அளவு, அதை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரியா, அவர் எவ்வளவு தூரம் நடந்தாரோ அவ்வளவு தூரம் அவருக்கு சொந்தம். நீங்க இந்த ஆராதனை வேளையில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நீங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு சதவீதம் விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவு சதவீதம் உங்களுக்கு அற்புதம். சரியா, நான் சொன்ன சாட்சியில அந்த மகள், தேவனால எல்லாம் கூடும், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தொடர்ந்து அறிக்கை செய்து கொண்டிருந்தாள். அந்த அறிக்கை விசுவாசமாக மாறினது. அந்த விசுவாசம் அந்த மகளுக்கு பூரண சுகத்தை கொடுத்தது. அந்த மகள் இன்றைக்கும், இந்த 2020 நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் அந்த மகள் உயிரோடு கூட இருந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறாள். அதை ஆண்டவருக்கு மகிமையாக நான் சொல்லுகிறேன். அதனால உங்களுடைய நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஆனால் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தின் சதவீதம், அதை மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 9:22 இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அதற்கு முந்தி தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும் அவள் விற்று வைத்தியருக்கு செலவு செய்தாள். ஒரு சுகமும் அடையவில்லை. 12 அவளுக்கு உதிரப்போக்கு, ஒரு விடுதலையும் இல்லை. ஆஸ்தி போனது தான் மிச்சம். இனியும் விற்கிறதற்கு அவளிடத்தில் ஆஸ்தி இல்லை. ஆனால் தனக்கு இருந்த ஆஸ்தியை காட்டிலும் வலிமையான விசுவாசம், விலையேறப்பட்ட விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அந்த வழியிலே நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார். அவ்வளவுதான், அவர் இந்த வழியிலே வருகிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு நான் சுகமடைந்து விடுவேன் என்று ஒரு பெரிய நம்பிக்கை வைத்தாள். ஏனென்றால் அவளுக்கு இனி விற்பதற்கு ஆஸ்தி இல்லை. அவளிடத்தில் இருந்ததெல்லாம் விலையேறப்பெற்ற விசுவாசம் மட்டும்தான். அவர் அந்த வழியே வந்தார். அவ்வளவு கூட்டத்தில் 12 சரீரத்திலே சுகவீனமாய் இருந்தவள் எப்படியாகிலும் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டுவிட வேண்டும் என்று சொல்லி போனார். தொட்டால் சுகமடைந்தார். அப்ப ஆண்டவர் திரும்பி பார்த்து அவளுக்கு என்ன சொல்லுகிறார்? மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீ திடன்குள், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசத்தின் சதவீதம், உனக்கு 100% அற்புதம் வேண்டும் என்றால் 100% விசுவாசிக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசம் ஒருவேளை 50% இருந்தால் அதில் மீதமுள்ள 50% வாழ்கிற வரைக்கும் நீ அற்புதத்தை பெற முடியாது. இந்த விசுவாசத்தை உன் இருதயத்தில் வளர்த்து கொள்வதற்கு நீங்க எந்த விதமான பணச்செலவும் தேவையில்லை, எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவசியம் இல்லை. ஒன்றே மாத்திரம், என் தேவன் ஏசு சர்வ வல்லவர், அவர் எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்க வல்லவர். ஒருவேளை இன்னைக்கு மருத்துவர்கள் கூட மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியா, ஐயோ எங்களால முடியாம போச்சு, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணினோம் அப்படின்னு சொல்லுவாங்க, முடியாம போச்சுன்றவாங்க. ஆனால் ஆண்டவர் இதுவரையிலும் யாரையுமே இல்லை என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னதே கிடையாது. பாடையிலே தூக்கி கொண்டு வந்திருந்தார் ஒரு வாலிபனை, அடக்கம் பண்ணுவதற்காக மயானத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த பாடையை தொட்டு எழுந்திரு வாலிபனே என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கை முடிந்து போது ஆண்டவர் வந்து அந்த வாழ்க்கையை தொடங்கி வைத்தார். கதறி அழுது கொண்டிருந்த ஒரு விதவை தாய், என்னுடைய ஒரே மகன் அவனும் போயிட்டானேன்னு சொல்லி கதறி கொண்டு வந்தாள். வீட்டுக்கு மகனை உயிரோடு கூட அழைத்து கொண்டு போனார். பாருங்கள், இவ்வளவு அற்புதம் செய்கிற தேவன் இந்த வேளையில உங்களோடு கூட இருந்து உங்களுக்கும் அற்புதம் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தின் சதவீதம் எப்படி இருக்கிறது? அந்த மகளை பார்த்து, மகளே திடன்குள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் அந்த பகுதியை வாசிக்கும் போது அவளுக்கு 100% விசுவாசம் இருந்ததுனால 100% அற்புதம் நடந்ததை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த வேளையில கூட நீங்களும் அந்த அற்புதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 100% விசுவாசிக்க வேண்டும். எம்மட்டும் நீ நடந்து திரிகிறாயோ அம்மட்டும் உனக்கு சொந்தம் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். கிழக்கே மேற்கே வடக்கே தெற்கே சுற்றி திரி, இது உன்னுடைய தேசம், கால் மதிக்கிற இடம் முழுசும் உனக்கு சொந்தம், அப்படியே கொடுத்தார். அதே தேவன் தான் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இந்த வசனத்தை பேசிக்கொண்டிருக்கிறார். நீ எந்த அளவு விசுவாசிக்கிறாய், உன்னுடைய விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது, விசுவாசத்தின் சதவீதம் எவ்வளவு இருக்கிறது. 2 குருடர்கள் ஒருமுறை ஆண்டவரை வந்து, ஆண்டவரே எங்களை சுகமாக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை, வீட்டிற்கு போய்விட்டார். அவர்களும் அவர்கள் விடவே இல்லை, தொடர்ந்தார்கள். ஒருவேளை பார்வை உள்ளவர்களே ஒரு பாதையை பார்த்து போகிறது கடினம், பார்வையே இல்லாத இவர்கள் எப்படியோ ஆண்டவருடைய வீட்டை தேடி கண்டுபிடித்து போய்விட்டார்கள். அங்கே போய் ஆண்டவரே எங்களை சுகமாக்கும். ஆமா, அப்போ ஆண்டவர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ரெண்டு பேர் போனாங்கல்ல, விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சரி, ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா, உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. உங்க விசுவாசத்தின் சதவீதம் எவ்வளவு? 100%. ஒருவேளை அவர்களுடைய விசுவாச சதவீதம் குறைவா இருந்திருந்தா அங்கே ஒருவேளை அற்புதம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, அவர்கள் ஒரு மங்களான பார்வையோடு கூட அங்க சோகமா இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லை, அவர்கள் உடனே பார்வை அடைந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி போனாங்க. ஆமா, நீங்க விசுவாசிக்கிற விசுவாசத்தின் சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரக்கூடியதான அளவாய் இருக்கிறது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், மார்க்கு சுவிசேஷம் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து, உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அங்க இருக்கிறவங்களா சொன்னாங்க, அமைதியாயிரு, அமைதியாயிரு, அவர் போதகர், அவர் வேலையா போய்கிட்டு இருக்கிறார். ஆனால்
அப்படி இல்லை, அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். என்ன, இந்த நேரத்தை விட்டுட்டா மறுபடியும் நான் அவரை கூப்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இவ்வளவு சமீபமாக வந்துவிட்ட இந்த ஆண்டவரை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். மற்றவர்களுடைய ஃபோர்ஸ் அவனை ஸ்டாப் பண்ண முடியல. அவனுடைய சத்தம் முன்னை காட்டிலும் அதிகமாக ஊக்கமாக கூப்பிட்டான். அவனுக்கு இருந்த விசுவாசத்தின் அளவு 100% என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் அவன் கூப்பிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார், நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். யார் பேசாதேன்னு சொன்னாங்களோ அவங்களே சொல்றாங்கப்பா, உன்னை போதகர் கூப்பிடுகிறார். உடனே அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, அவன் கையில் இருந்த பிச்சை பாத்திரம் கோலெல்லாம் தூக்கி எரிந்து விட்டு ஆண்டவரிடத்திலே போகிறான். ஆண்டவர் அவனை சுகமாக்குகிறார். நன்றி உள்ளவனாயிருக்கிறான். பாருங்கள், அவனுடைய விசுவாசத்தின் சதவீதம் என்பது 100, அவனுடைய பெற்றுக்கொண்ட அற்புதம் என்பது 100%. நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில 100% அற்புதம் பெறுவதற்கு 100% விசுவாசியுங்கள். ஏனென்றால் எம்மட்டோ அம்மட்டும், உனக்கு என்ன விசுவாசம் இருக்கிறதோ அவ்வளவுதான். அவிசுவாசத்தோட கூட இருந்தா ஒரு நன்மை பெற முடியாது. விசுவாசம் தேவனுடைய நாமத்தில் பேசிக்கொண்டிருக்கிற எம்எல் கிடையாது. தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அவர் 100% உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். பாருங்க, அவன் பார்வை அடைந்தான். வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் பார்வை அடைந்து, அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். வேற வேலையை பார்த்துக்கிட்டு போகல. இவரை விட்டா எனக்கு வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, நான் பின்பற்றுவதற்கு வேற யாருமே வேண்டாம் என்று சொல்லி அவரை பின்பற்றி செல்ல ஆரம்பித்து விட்டான். இயேசு ஆண்டவர் மூலம் அந்த புதிய நம்பிக்கை கிடைத்தது. இந்த ஆராதனை வேளையில கூட உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற வசனம் இந்த ஆண்டவருடைய அற்புத செயல்கள் தான். நீங்கள் விசுவாசித்தால் இந்த அற்புதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். எம்மட்டோ அம்மட்டும், அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். எம்மட்டோ அம்மட்டும், உனக்கு எந்த அளவு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவு தான். இங்கே உங்களுடைய விசுவாசம் அப்பழுக்கிட்டதா இருக்க வேண்டும். அதையும் விசுவாசிக்கிறது, இதையும் விசுவாசிக்கிறது, அதையும் நம்புறது, இதையும் நம்புறது, நம்ப கூடாது. அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் வேற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க கூடாது. ஜீவனுள்ள தேவன் மேல மாத்திரம்தான் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆபிரகாம், நீ எம்மட்டும் நடந்து சுதந்திரிக்கிறாயோ அம்மட்டும் உனக்கு சொந்தம் என்று ஆண்டவர் சொன்னாரே என்கிற ஒரே வார்த்தையினால அவர் நடந்தார். அந்த கால் மிதித்த தேசம் முழுவதும் சொந்தமாயிற்று. ஆம், எம்மட்டோ அம்மட்டும் தான். ஓ நம்பிக்கை எம்மட்டோ அம்மட்டும், ஓ விசுவாசம் எவ்வளவோ அவ்வளவுதான். ஆமா, சில சமயங்களில் நிறைய பேர் தேவன் மேல நம்பிக்கை இருக்காது. ஏதாகிலும் ஒரு தாயத்து மேல நம்பிக்கை இருக்கும், ஏதாகிலும் ஒரு கலர் கயிறு மேல நம்பிக்கை இருக்கும். அவங்க இதையும் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம், இதையும் செஞ்சு பார்க்கலாம், அதையும் செஞ்சு பார்க்கலாம், ஏதாவது ஒண்ணுல கிடைக்குமான்னு. என் தேவனாலே அல்லாமல் வேற ஒரு நம்பிக்கையும் வீணானதுதான். என் தேவனுடைய நாமத்தின் மேலே உள்ள நம்பிக்கையை காட்டிலும் வேற நம்பிக்கை என்பது வீணான நம்பிக்கை. வேற எதுவும் யாரையும் காக்காது, ரட்சிக்காது. வேற ஒன்றிடத்திலிருந்தும் நீங்கள் அற்புதத்தை எதிர்பார்க்கவும் முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால உங்களுடைய விசுவாசம் எவ்வளவு, விசுவாசத்தின் சதவீதம் எவ்வளவு, அந்த அளவு 100% என்றால் 100% அற்புதம், 100% அற்புதம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் 50% விசுவாசிக்கிறேங்க, எனக்கு 50% அவர் எனக்கு அற்புதம் செய்யட்டும். அவர் எதிர்பார்க்கிறதே உங்ககிட்ட 100% விசுவாசம். பிறகு நீ 50% விசுவாசம்னா இன்னொரு விஷயத்தின் மேல 50% செலுத்த போறீங்க. அப்படி ரெண்டு நினைவுகளோட இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்ய முடியாது, அற்புதம் செய்ய முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். வேற ஒன்றிடத்திலும், வேற ஒரு மனிதனிடத்திலிருந்தும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், லூக்கா 17:19. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா.
நீ எழுந்து போ, இந்த ஆராதனை விட்டு எழுந்து போகும்போது உன்னுடைய விசுவாசம் உனக்கு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய அதிசயத்தை செய்திருக்கும். அது அந்த அளவுக்கு உன்னுடைய விசுவாசம் வளர்ந்திருக்க வேண்டும், உன்னுடைய விசுவாசம் வளர்ந்திருக்க வேண்டும். என்னை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் பிறப்பால் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். கடந்த சில அதற்கு பிறகு சில வருஷங்களுக்கு பிறகு என்னுடைய தகப்பனார் இந்த உலகத்தில் நாம் ஒரு வல்லமை படைத்த மனிதனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு மலையாள மந்திரவாதத்தை கற்றுக்கொண்டு வந்தார். அந்த மலையாள மந்திரவாதத்தை கற்றுக்கொண்டு வந்து அதை வைத்து அநேகருக்கு தாயத்துக்களை செய்து கொடுத்து அநேகருக்கு தீமையோ என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனால் அது மூலம் பண வருமானம் வந்துச்சு. வந்தால் நிம்மதி இல்லாமல் போயிற்று. எங்களுக்கு நிம்மதியே கிடையாது. ஏன்னா நாங்கள் தேவனற்றவர்களாயிருந்தோம், தேவனை அறியாதவர்களாயிருந்தோம், தேவனை அறியாதவர்களாயிருந்தோம். அப்படி தேவனை அறியாதவர்களாய் இருந்தபோது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகமும் சோர்வும் வந்தது. நாங்கள் மந்திரவாதத்தை மாத்திரம் நம்பியிருந்தோம். என்னுடைய சொந்த செலவில், சொந்த உழைப்பில் ஒரு விக்கிரக ஸ்தலத்தை கூட ஏற்படுத்தி இருக்கிறேன். வேதனையோடு சொல்லுகிறேன், தேவனை எங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் ஒரு நாள் என்னுடைய தாயார் மரணப்படுக்கையில் இருந்தபோது தான் இனிமேல் நாம் வாழக்கூடாது என்று சொல்லி வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக போனேன். ஆனால் அங்கே நான் அறியாத ஒருவர், அவர் அவருடைய சத்தத்தை எனக்கு துணிக்க பண்ணினார். நீ மரிக்க வேண்டாம், நீ போய் கிறிஸ்தவர்களை பார் என்று சொல்லி மரணத்திலிருந்து என்னை தடுத்தார். பிறகு என்ன நடந்தது? நான் மரணத்துக்கு நேராக போகாமல் கிறிஸ்தவர்கள் யார் என்று பார்க்கலாம், அவர்களுடைய தெய்வம் யார் என்று பார்க்கலாம், அவர்களுடைய தெய்வம் உயிரோடு இருந்தால் அந்த தெய்வத்தை ஆராதிக்கலாம், அல்லது அந்த தெய்வத்திடத்தில் நம்முடைய விஷயத்தை சொல்லலாம், அவர் நமக்கு அற்புதம் செய்தால் உலகத்தில் வாழலாம், இல்லைனா நாம் மறுபடியும் இதே இடத்துல வந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் தீர்மானித்தவனாய் அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு சென்று விட்டேன், தாய்மாமாடைய வீட்டுக்கு சென்று விட்டேன். அன்றைக்கு இரவில் நான் சொன்னேன், கிறிஸ்தவர்களுடைய தெய்வமே, நீ உண்மையான தெய்வம் என்றால் எனக்கு சமாதானம் கொடு, என்னுடைய தாயாருக்கு உயிர் கொடு அப்படின்னு சொல்லும்போது தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அடுத்த நாள் காலையில் நான் ஒரு பெரிய மகிழ்ச்சியை என்னால் உணர முடிந்தது. அந்த மகிழ்ச்சி மட்டற்றதாக இருந்தது, நான் ஒரு நாளும் அப்படி அனுபவிக்காததாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் என் மனதில் தந்திருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது. நான் ஒன்று மட்டும் ராத்திரி ஜெபிச்சிருந்தேன், கிறிஸ்தவர்களுடைய தெய்வமே, நீ உண்மையான தெய்வம் என்றால் எனக்கு சமாதானம் கொடு என்று சொல்லி. அப்போ அதிகாலையில் நான் எழுந்தபோது எனக்கு ஒரு நல்ல உணர்வு, நான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேனே, இதை கிறிஸ்தவர்களுடைய கடவுள் தான் நமக்கு கொடுத்துருக்க முடியும் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டு, பிறகு கிறிஸ்தவர்களுடைய கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியாக இருந்தேன். அந்த நேரத்தில் தான் திடீரென்று ஒரு அருமையான ஒரு மகள், 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் மகள் ஓடி வந்து, அதிகாலையில் நான் தனித்து வாசலில் நின்று கொண்டிருந்த போது என்னிடத்தில் ஒரு சிகப்பு அட்டை போட்ட புத்தகத்தை கொடுத்தாள். அண்ணா இதை வேண்டாம் என்று சொல்லாதீங்க, இதை படியுங்க என்று சொல்லி, நான் படிக்கிறேம்மான்னு சொல்லி அந்த மகளை அனுப்பிவிட்டு நான் அன்றைக்கு வேலைக்கு செல்லாமல் என்னுடைய வீட்டில் அமர்ந்து நான் அதை படிக்கலாம் என்று சொல்லி தனிமையில் அந்த புத்தகத்தை திறந்தபோது தான் மத்தேயு 11:28 என்னுடைய கண்ணில் பட்டது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற ஒரு வார்த்தை. எத்தனையோ புத்தகத்தை நான் படித்திருந்தும் அப்படி ஒரு ஆக்கியோன் சொன்னதே கிடையாது. இதை யார் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நான் அறிந்து கொள்வதற்காக புத்தகத்தின் முதல் பகுதிக்கு வந்தேன். மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம் என்று சொல்லி நான் திருப்பின போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் உணர்ந்தேன், கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று நான் அறிந்து கொண்டேன். அன்றைக்கு என்னுடைய கையிலிருந்து அந்த சிகப்பு அட்டை போட்ட புதிய ஏற்பாடு புத்தகத்தை என்னுடைய மார்பில் அணைத்து கொண்டு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவே, இந்த நிமிஷத்திலிருந்து நீர் என்னுடைய குல தெய்வம் என்று சொல்லி நான் என்னுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். பிறகு என்னுடைய தாயாருக்காக ஜெபித்தேன். அங்கு வந்த ஒரு ஊழியக்காரர் அதற்கு பிறகு என்னுடைய தாயாருக்காக வந்து ஜெபித்தார்.
அவர்களிடத்திலிருந்து ஏழு அசுத்தாவிகள் கடந்து போய் என்னுடைய தாயார் உயிரடைந்து உட்கார்ந்து அன்றைக்கு தான் சாப்பிட்டார்கள். இந்த அற்புதங்களெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மலையாள மந்திரவாதியாகிய என்னுடைய தகப்பன் தன்னுடைய தலையை தரையிலே அடித்து கொண்டு, இவ்வளவு வல்லமையுள்ள தெய்வத்தை நான் இவ்வளவு காலம் புறக்கணித்து வாழ்ந்தேனே என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை அவரும் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய தாயார் ஏற்றுக்கொண்டார்கள், என்னுடைய தம்பிமார் ஏற்றுக்கொண்டார்கள், தங்கைமார் ஏற்றுக்கொண்டார்கள். எங்கள் குடும்பமே ஆண்டவருடைய குடும்பமாக மாறி இன்றைக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு ஜீவன் கொடுத்து இன்றைக்கும் வாழ வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் 100% விசுவாசிங்க, 100% அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தோன்றி தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை தான். நீங்கள் இந்த தேவனை ஆராதியுங்கள், இந்த தேவனை உங்கள் மனதிலே நம்புங்கள், விசுவாசியுங்கள், இவர் உங்களை வாழ வைப்பார். மருத்துவர் சொல்லிட்டாரா, அது நிறைவேறாது. என் தேவன் சொன்னால் மட்டும்தான் நிறைவேறும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மருத்துவரால் முடிஞ்சால் முடியும், முடியலன்னா இல்லை, ஆனால் என் தேவனால் கண்டிப்பாக முடியும். தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எம்மட்டோ அம்மட்டும், எம்மட்டோ அம்மட்டும், உன் நம்பிக்கை எவ்வளவோ அவ்வளவு அற்புதம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய விசுவாசத்தில் குறைவு இருந்திருந்தா தயவு செய்து ஆண்டவரே என் விசுவாசத்தை என் குறைவை மன்னிங்க, இப்போ நான் 100% உங்களை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் 100% அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். 100 உம்மையே நான் நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய முற்பிதா ஆபிரகாம் உம்முடைய அழைப்பை பெற்று நீ எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அம்மட்டும் உனக்கு சொந்தமாகும் என்று சொன்னது போல நாங்கள் எம்மட்டும் விசுவாசிக்கிறோமோ அம்மட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதம் என்றும், நாங்கள் 100% விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் இந்த காலை வேளையில் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனே, இந்த நேரத்தில் ஒருவேளை சரீர ரீதியாக யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தி அவர்களுடைய பலவீனங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள்
தேசத்திலும் உலக நாடுகளிலும் இருக்கிறதான இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் தேசத்து மக்களையும் உலக நாட்டு மக்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் தேவனுடைய வல்லமை கடந்து சொல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். உம்மை 100 மடங்கு விசுவாசிக்க கூடாதபடிக்கு அவர்களுக்கு இடையூறாய் இருந்த எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வேளையில ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆச்சரியமான நன்மையையும் அதிசயமான அப்பா கிரியைகளையும் நீர் நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதித்தருளும். இந்த வாரத்திலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிறதான எங்கள் அருமையான எலும் குடும்ப மக்களை நினைக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவருக்கும் உடைய ஆசீர்வாத நன்மைகள் அந்தந்த நாளிலே அவரவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உங்க மகிமை பிரசன்னம் அவர்களை ஆசீர்வதித்து ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை சகல நன்மைகளாலும் நிரப்போம் என் தேவனே. இதோ இந்த நேரத்தில் எங்களுடைய விசுவாசத்தை 100% அதிகரிக்க செய்யும். நாங்கள் 100% அற்புதங்களை அறுவடை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் விஞ்ஞானத்தையே பொய்யாக்குகிற வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையை நீர் வைத்திருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளிலே இந்த ஆராதனையில கலந்து கொண்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் நிகழ்த்தி அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ கிருபை, தெய்வீக நன்மைகள், தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். சிறு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், அவர்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்குள் பாதுகாப்பாய் இருக்க உதவி செய்தும். பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். என் தேவன் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து குறைகளை அப்புறப்படுத்தி வியாதிகளை நீக்கி கண்ணீரை துடைத்து அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்றும் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் எங்களை வெட்கப்படுத்தாது என்றும் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் பூமியில் உள்ள சகல தேவ பிள்ளைகளுக்கும் இன்றும் என்றும் சதா காலமும் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். கனமாகி மயுமகே கோயில்லாமுமே, கோயில்லாமுமே துதி. கனமாகி மயுமகே கோநீரே ராஜாவே, ஹல்லேலூயா ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய கிருபை எல்லாரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.